எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். பிகாஸோட ஸ்கூலுக்கு தினமும் என்ன லஞ்ச் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து மசூர் தால் தாங்க ஊற வச்சுருந்தேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னையே ஊற வச்சுட்டேன். அது கூட வந்து கேரட்டு, வரமிளகாய், சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்ச உடனே நம்ம தோசை சுட்டுடலாம். அடுத்ததாக வந்து ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் மெலன் தான் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. ஆர்டின் ஆர்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்ததாக வந்து சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஒரு வாணலில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கங்க, சின்ன சின்ன பீஸாக. அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காயை நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த காய் தான் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்கிட்ட இருந்ததுனால கேப்சிகம் சேர்த்திக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் இல்லை, அப்போ தான் கொஞ்சம் பாதி அளவு வதங்கினா போதும். அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கங்க. நான் பன்னீரை வந்து நல்லா திருகி வச்சுக்கிட்டேன். கேரட் திருகல்ல வச்சு நல்லா திருகிக்கிட்டேன். அப்போ தான் சப்பாத்திக்குள்ளே வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி திருகிக்கிட்டேன். நீங்களுமே அந்த மாதிரி திருகிக்குங்க. திருகிட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. அது கூட வந்து ஏதாவது ஒரு சாஸ் ஒன்று சேர்த்திக்குங்க, இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஸ் சேர்த்திக்குங்க. நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகு தூள் தான் சேர்த்தினேன். நான் சாஸ் வந்து பீஸா சாஸ் சேர்த்திக்கிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கிளறு கிளறி கொடுத்தேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து சப்பாத்தியும் சுட்டு எடுத்துகிட்டேன். நான் டிஃபனுக்கு வந்து தோசையும் சுட்டாச்சு. தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சப்பாத்திக்குள்ளார ஸ்டஃபிங் தான் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் செய்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரரை கொண்டா நானே வந்து ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து பன்னீர் ஸ்டஃபிங் எடுத்து வச்சு அவரே எல்லாத்தையும் ரோல் பண்ணி பையனுக்கு பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சாரு. அவ்வளோதான், விகாசம் சாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். இது கூட வந்து கொஞ்சம் சைடிஷாக வந்து மக்கானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி விகாஸோட லன்ச் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். பன்னீர் சப்பாத்தி ரோலு, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் மக்கானா, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், விகாஸோட லஞ்ச் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ஆனியன் ஊத்தாப்பம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சைடிஷாக வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன். விகாஸ் தம்பிக்கு லஞ்சுக்கு வந்து மிளகு பூண்டு சாதம் தாங்க செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அது கூட இன்னும் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக சோம்பு, சீரகம், மிளகு. மிளகு வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கட்டின பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதக்கி கொடுங்க. ரெண்டே ரெண்டு தக்காளி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட இல்லை, நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டுக்கங்க. மிளகாய்த்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியது தான். இது கூடவே முந்திரி பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக கிளறிட்டு காட்டுறேன். இப்போ சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்து கொடுங்க. அப்போ தான் உப்பு காரமாக சரியாக இருக்குதான்னு தெரியும். நம்ம டேஸ்ட் பண்ணாமல் கொடுத்தோமாக்க அங்கே போனால் ஒன்றா உப்பு இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா காரம் அதிகமாக இருக்கும், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு மேலே கொண்டு போய் பேக் பண்ணிட வேண்டியது தான்.
அடுத்ததாக அவனுக்கு வேக வச்ச நிலக்கடலை தாங்க தாளித்து கொடுக்கலான்னு இருக்கேன். நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த நிலக்கடலையை வந்து கொஞ்சமாக ஒரு வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அந்த வேக வச்ச நிலக்கடலையை அதில் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் உப்பு சேர்த்தி வேக வச்சுக்கலாங்க. வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஏதாவது ஒரு தானியத்தை வந்து இந்த மாதிரி வேக வச்சு அவனுக்கு கொடுத்து விட்டோமாக்க அது கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் பசங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் அவன் சாப்பிடுவான் இல்லைங்களா, அதுக்காக தான். தம்பிக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து குட்டி குட்டி ஊட்டாப்போம். இதையவே ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்தா கூட தம்பி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவான். ஏண்டா விக்கா சார், நம்ம கல்ல சூடுற ஊத்தாப்பம் சூப்பரா வந்துருக்குது இல்ல தம்பி? இந்த சாப்பிட டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப கடைசியா வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளவு சமையல் செஞ்சா அப்பெல்லாம் என்னோட சமையல் கட்டு நாஸ்தி ஆகல. இப்ப பாருங்களேன், இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்றதுக்கு நியூட்ரல்லாவை வந்து பிரெட்டுக்குள்ளார வச்சு அதை அப்படியே உருட்டி விட்டு அதில் வந்து முட்டையில் பாலில் முட்டை போட்டு கலக்கி அதில் அப்படியே முக்கி முக்கி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து எப்படி என்னோட சமையல் கட்டை நாஸ்தி பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு வேளை எனக்கு எப்படி நாஸ்தி பண்ணியிருக்குதுன்னு, காலையிலேருந்து சாப்பாடு பொரியலேருந்து எத்தனை வேலை செஞ்சேன் அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி விகாசோட லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். பூண்டு மிளகு சாதம் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அதுக்கு சைடிஷாக வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தானியத்தில் வந்து நிலக்கடலை போதுமா? ஓகே. இன்னைக்கு வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸில் வந்து என்னென்னாக்கா பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுனா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க பசங்க, அதுக்காக தான் கொஞ்சம் நிறையா வைக்கிறது. ஓகே, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கெலாம் ஜூஸ் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு தான், அதனால் ஜூஸ் போடல. இன்னைக்கு ஃப்ரூட்ஸும் எதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு. வாழைப்பழத்துக்கு எடுத்துகிட்டு போட அப்படின்னாக்கா வேணாங்கிறான், நம்ம தோட்டத்து வாழைப்பழத்தை வேணாங்கிறாரு. அதனால் போய் வாங்கி பார்த்தா தெரியும் இருக்கு. அவ்வளோதான், பேக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். டக்கு 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 தம்பி, பஸ் வந்து 6 மணி ஓடி ஓடி ஓட்டமா ஓடி போயிடுச்சு. ஓடி 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 ஏன் பின்னாடி ஓடி ஓடி அவரு பாருங்க வண்டி. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டேங்க. இன்னைக்கு காலையில இட்லியும் கறி குழம்பும் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு விகாசுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து வரகரிசி சாதம் தாங்க செய்ய போகிறேன். வரகரிசி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு கடலைப்பருப்பு சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். அப்படியே போட்டு சும்மா தாளித்து அப்படியே கொடுத்துட வேண்டியது தான். இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சாதமே அது டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் சாதமே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்காக தான் அப்படியே தாளித்து கொடுக்கலான்னு. எப்பவும் போல் கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்களை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு முந்திரி கூட போடலாங்க. முந்திரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், காய் நல்லா வெந்துருச்சிங்க. இந்த டைமில் நம்ம வடித்து வச்சுக்க சாதத்தை கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சாதத்தை கொடுத்து பழகினீங்கன்னா அந்த பசங்க வந்து சாப்பிட பழகிக்குவாங்க. ஏன்னா எங்கள் பசங்க சாப்பிட மாட்டேக்கிறாங்க இந்த சாதத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால சொல்கிறேன் நான். இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் வந்து பன்னீர் 65 தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலாவில் பன்னீரை போட்டு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுற வேண்டியது தாங்க. அடுத்ததான் நம்ம பன்னீரை வந்து வானலில் போட்டு அப்படிங்கிற லைட்டாக ஷேலோ ஃப்ரை பண்ணிடலாம். கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாங்க. அப்போ கொஞ்சம் வாசமாக இருக்கும். நான் கசூரி மெத்தியும் போட்டுக்கலாம். அந்த அப்படியே எடுத்து எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதில் அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு
இப்போ நமக்கு பன்னீர் 65 ரெடி ஆயிருச்சுங்க. அடுத்ததா பொடி இட்லி தான். கொஞ்சம் வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இட்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதுதாங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பொடியை போட்டு நல்லா தூவிட வேண்டியது தான். அது கூட கொஞ்சமாக நெய் விட்டமாக இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், விகாஸுக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு காலையில் வந்து இட்லியும் கறிக்குழம்பும் இன்னைக்கு டிஃபனாக செஞ்சுருந்தேன். தம்பி வந்து ரெண்டு இட்லியும் ஒரு தோசையும் சாப்பிட்றாரு. தோசை எங்கள் அக்கா வந்து சுட்டு கொடுக்குறாப்பா. ஏன்னா நான் லஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, பேக் பண்ணுறதுக்கெலாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த சாதத்தையே வந்து அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்படியே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதனால் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச சிறுதானியத்தில் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் இதுதான். ஏன் வினிஷா எவ்வளோ அழகு, வாழ்க்கையில் யாருக்கும் இப்படி பேக் பண்ணிருக்க மாட்டாங்க. உருண்டை பிடிச்சி இது உருண்டைன்னா அப்படியே எடுத்தெடுத்து ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு தான் குழந்தைங்களை எவ்வளோ கவர் பண்ணுறதா இருக்குது பாருங்க. போதுமா போதுமா போதும் எடுத்துட்டுமா இதா? சரி, இந்த ஒரு உருண்டை அப்பா சாப்பிட்டோம். அடுத்தது வந்து பன்னீர். ஓகே, இது வந்து கல்லமாவு போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு எக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்படியே, ஏன்னா அப்படியே லேயர் லேயராக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து நம்ம பொடி இட்லி, இது வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா அது தனியாக போட்டு வச்சிடலாம். என்னடா விகாஸ் தம்பிக்கு இத்தனை செஞ்சு கொடுக்குறாங்களே, அவன் போய் சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டானா அப்படின்னு கட்டாயமாக உங்கள் மனசு கேட்குறது எனக்கு காது கேட்குது. ஆனால் வந்து இதில் தம்பி வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவான், இதில் பாதி பசங்க எடுத்துக்குவாங்க. அதை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா என் பையனை வந்து எல்லாம் நீங்கள் சாப்பிட்றான் அப்படின்னு நினைக்கக்கூடாது பாருங்கள். அதெல்லாம் வெரைட்டியாக நம்ம செஞ்சு தரமா, அது பசங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். அதனால் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றா அப்படின்றவன், அதனால ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவான். அப்படியே சாப்பிட்டாலும் நம்மளே சாப்பிட்டாலும் என்ன தப்பு, சாப்பிட்றதுக்கு தானே வாழ்றோம். இது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிடலாம். அப்புறம் கூட வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கெட், பஸ்ல வரும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு நான் செஞ்ச லஞ்ச் பேக்கும் டிஃபனும். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க. ரெடி? இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு நிலக்கடலை சாதம் தாங்க கொடுக்க போகிறேன். அந்த நிலக்கடலை சாதத்துக்கு ஒரு பொடி ஒன்று வறுத்துக்கலாம். முதல்ல வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கூட வந்து நிலக்கடலை ஒரு அரைக்கப்பு போட்டுக்கலாங்க. ரெண்டும் நல்லா வறுத்ததும் தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கலாங்க. கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சம் கடுகு கலப்பரை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சாதம், சத்தான சாதம்லாம் சொன்னேன், அதனால் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 4 வரமிளகாயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டுடலாம். அப்போல்லாம் வந்து புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் கட்டி கொடுப்பாங்க. இப்போல்லாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி சாதம் கட்டி தரதா இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொடியை கொஞ்சமாக தூவிடலாம். நமக்கு நிலக்கடலை சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்க, ஏன்னா நம்ம பொடியில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கிறோம், நம்ம சாதத்தில் உப்பு போடல இல்லைங்களா, அதனால் சாதத்தோடு சேர்த்து உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து பேபிகார்ன் பக்கோடை தாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு பேபிகார்னை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கூட வந்து பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கூட வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் கடலமாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு சேர்த்திக்கலாம். கூட வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஆனால் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பக்கோடா போடுற மாதிரி பிசறி விட்டுட்டோம்னாக்கா போதும். பக்கோடா போடுறதுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததாக காலையில் டிஃபனுக்கு வந்து சந்தகம் தாங்க நெரிச்சிருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி அரிசி மாவு ஆட்டி அதில் சந்தகம் நெரிச்சா தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து நைட்டே மாவு ஆட்டி வச்சுருவேன். காலையில் ஒரு ட்ரிப்பு வந்து இட்லி சுட்டு சந்தகம் நெரிச்சா சரியாக போயிடும். அப்படி தான் நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பக்கோடா போட ஆரம்பித்தாச்சு. பக்கோடா வந்து ஒன்றும் நமுத்தெல்லாம் போகாது, நல்லாவே இருக்கும் லஞ்சுக்கு. அது சத்தம் கேட்போங்க. இன்றைக்கி கருப்பு திராட்சை தாங்க ஜூஸாக போட்டு கொடுக்கலான்னு ஜூஸ் போட்டு கொடுத்தோம். நாங்கள் எல்லாருமே வீட்டில் காலையிலே குடிச்சிட்டோம். இப்போ நம்ம லஞ்சை வந்து பேக் பண்ணிடலாம். விகாஸ் தம்பி, உனக்கு பிடிச்ச நிலக்கடலை சாதம் செஞ்சுருக்குறேன். ஓகே, போதுமா தம்பி? போதுமா. ஓகே, மாதத்தில் ஒற்றுப்பாது கேட்பான், அம்மா எனக்கு நிலக்கடலை சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு. இது வந்து பேபிகார்ன் பக்கோடா. என்ன தம்பி இது, பசங்க ஆளு கொண்டு எடுத்துக்கோணுங்கடா எப்படி பார்த்தாலும். ஓகே, ம், போதும். அதுக்கப்புறம் பிற ஒரு ரெண்டு பீஸ் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன சாப்பிட்ரு கடிச்சிக்கிட்டு. சாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சைடிஷ்னு ஒன்று இருந்தால் தாங்க சாப்பிட முடியும். அதுக்காக தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து என்னன்னாக்கா நம்ம சீம்பால் தான். சீம்பால் தான் ஒரு அஞ்சாறு பீஸ் இதில் வச்சு கொடுக்க போகிறேன். தம்பி எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துரு. ஓகே, இதில் விகாஸ்க்கு வந்து இந்த மிளகு சீரகத்தை கட் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னா, அதனால தான் இந்த மிளகு சீரகத்தை கட் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த மிளகு சீரகத்தோடு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொண்டை வந்து கரகரப்பு இல்லாமல் இருக்கும். அது இந்த பசங்களுக்கு எங்கே தெரியுது, ஏதோ ஒன்று சாப்பிட்டா சரியும். சரி, போதுமா தம்பி இந்த பீஸு பசங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? ஏன்டா எப்படி ஆந்தையாட்ட முடிக்கிற? டே, இது வந்து கிடைக்காத வெரைட்டிடா. என்ன ஆளுக்கு ஒரு பீஸ் கொடு, பசங்க எல்லாம் சாப்பிட்டோம் இன்ட்ரெஸ்டா. ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ விகாஸோட லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பேக் பண்ணிடலாம். கடைசியாக ஒன்றே ஒன்று, மெயினாக ஒன்றே ஒன்று நம்ம பேக் பண்ணோம், ஜூஸ். இன்னைக்கு வந்து கிரேப் ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, இது பேக் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மினிஷா. இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம், ஊற்றிடலாம். எங்கே ஜூஸ் டப்பா? டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றுனாக்கா அரை பாட்டில் தாங்க வருது. அதனால தான் இன்னொரு டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ இதை ஊற்றிடலாம், பார்த்து தான் பார்க்கலாம். ஏய், ஒன்றரை டம்ளருக்கு மேலே பிடிக்குது இல்லை? ஓகே, தம்பி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. என்ன குடிச்சு, இன்டர்வல் டைமில் குடிச்சது போனோடனே, போ பஸ்ஸில் போகும்போதே குடிச்சிருவாங்க. நாலு வாண்டுங்க வருது பஸ்ஸில், அதனால் குடிச்சிருவாங்க. அவ்வளோதான், விகாஸோட லஞ்ச் ரெடி, பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து விகாஸுக்கு லஞ்சுக்கு வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம் தாங்க செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த சாதத்துக்கெலாம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு கடலை பறித்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, ரெண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன், சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க இந்த சமயத்தில். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தண்ணியை வந்து அளந்து ஊற்றிட வேண்டியதுதாங்க. நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வந்து முளைக்கட்டின பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் மொத்தம் ஒன்றரை டம்ளர். அதுக்கு நான் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி அளவெடுத்து ஊற்றிருக்கிறேன். இது மாதிரி நம்ம பச்சைப்பயிரை வந்து ஒரு நல்லா முளைக்கட்டி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோமாக்க நம்ம வந்து தனியாக தானியமாகவும் கொடுத்துக்கலாம். இதில் வெங்காயம்லாம் கட் பண்ணி ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மாதிரி சாதமாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து முதல் நாளே இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தனியாக பச்சைப்பயிராக சாதமாக கொடுக்கறத விட இது முளைக்கட்டின சாதமாக கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசியும் பருப்பும் ஒன்றா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். ஓகே, ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுனாக்கா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடும்.
இப்போ அடுத்ததாக ஒரு சைடிஷ் தாங்க செய்ய போகிறேன். பேபி பொட்டேட்டோவை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்படியே ஒரு டம்ளர் வச்சு ஒரு நசுக்கு நசுக்குனமாக்க அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணால் அப்படியே நசுங்கிடும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். முதல்ல எல்லாமே நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணோம். அந்த மசாலா இப்போ முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுப்புக்கிட்ட கொண்டுட்டு போனோமா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். கொஞ்சமாக மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து சாட் மசாலா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, அளவு உப்பு. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா ரெடி. உப்பு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கலாங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த பொட்டேட்டோவுக்கு மேலே வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற பொடியை வந்து அப்படியே தூவி விட்டுற வேண்டியதாங்க. நம்ம குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த பண்ணி தூவி விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே திருகுன சீஸ் வந்து கொஞ்சம் தூவி விட்டுறலாம். சீஸ் வந்து தேவைப்பட்டால் தூவி விடுங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா தூவி விடாதீங்க. அது நம்மளோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். அடுத்ததாக வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சமாக கார்லிக் பிரெட்டு தாங்க செஞ்சிட்ருக்கேன். இதுவும் அகோரா இருக்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து விகாஸ்க்கு வந்து சோள பணியாரம் தாங்க செஞ்சுருக்கேன். அது நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க, சோள பணியாரத்துக்கு ஆட்டும் போது வெங்காயம் சீரகம் போட்டு ஆட்டுங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சின்ன வெங்காயமும் சீரகமும் கருவேப்பில மூணும் போட்டு தான் ஆட்டியிருக்கேன். நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு தான் சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி சோள பணியாரமும் கார சட்னியும் தான் காலையில் டிஃபனுக்கு. அடுத்ததான் இது இது முடிஞ்சதும் நம்ம போய் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியாரம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? சரி சீக்கிரம் சாப்பிடு, பணியாரத்தை சாப்பிட்டு போய் தூங்கி போயிடாத. அவ்வளோதாங்க, விகாஸோட லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணிடலாம். சாப்பாடு சூப்பராக அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு பச்சை பயிர் முளைக்கட்டின ஆ போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சிடலாமா? சீஸ் போட்டதுனால அப்படியே பத்தா வருது. என்ன தம்பி? அடுத்ததான் வந்து நம்ம காடை முட்டை வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக காடை முட்டை ஒரு நாலு வச்சுருக்கேன். சாப்பிட்ரு தம்பி. அடுத்ததான் வந்து கார்லிக் பிரெட்டு. இப்போ நம்ம அகோரால இப்போ தான் டோஸ்ட் பண்ணேன், அதனால் கார்லிக் பிரெட்டும் வச்சிடலாம். எல்லாம் வைக்கட்டுமா தம்பி? இது மட்டும் போதுமா? போதுமா. நம்ம கௌரி சங்கருக்கும் கொடுத்துரு. ஓகே ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம நாகப்பழத்தில் போட்ட ஜூஸு, நாவல் பழ ஜூஸ். ஒரு பழம் வீட்டில் இருந்துருச்சுன்னா அந்த பழத்துலையே எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்துருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, விகாஸோட லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் பண்ணிடுறேன். அடுத்ததான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பஸ்ஸுக்கு ஏற்றி விடுற வேலை தான். இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸே போயிருச்சு. அதனால் பஸ் ஸ்டாண்டில் போய் தான் பஸ்ஸை பிடிக்க போகணும். நான் வந்து விகாஸ்க்கு இந்த மாதிரி தாங்க தினமும் வந்து லஞ்சு செஞ்சு கொடுத்து விடுவேன். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.